வந்ததுலயே 50 செகண்ட் முன்னாலேயே டார்கெட் ரீச் பண்ணிட்டேன். மச்சான் கண்டிப்பா இன்னும் ஒரு மாசம் நீ எஸ்ஏ ஆயிடுடா. அப்ப நானு நீ குருக்காதா? ஜக 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 ஆவ 50 பைசா. ஏய் யாராது? ஏண்டா அம்பி? ஐயோ நோக்கே, இது நன்னா இருக்கா? போடோ பிரமாதமா இருக்கே, எங்க வாங்குனே? தொடா திரா மாமி, ஒண்ணு அத கேக்கல, தினம் இப்படி கலட்ட பண்றீங்களே அதத்தான் கேக்குறாங்க. ஏண்டா ஒரு நாளாவது வடா வத்தல் நிம்மதியா ஒழுங்கா காயப்பட விடுறேல, பேச்சு மட்டும் நல்லா பேசுறேன், என்னமோ பெருசா சாதிக்க போற மாதிரி. கோவப்படாதீங்க மாமி. இன்னைக்கு இப்படிதான் பேசுவீங்க, நாளைக்கே நாங்க பெரிய ஆயிட்டா? நீக்கு அப்பவே தெரியுமே இவாளெல்லாம் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிடுவான்னு. நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, இவாளெல்லாம் எங்க அத்து வடா மேலதான் ஓடியே பழகினானு பக்கத்தாத்து மாமி கிட்ட பீத்தி பேளே. பதிலுக்கு பதில் ஒரு வார்த்தை வெச்சிட்டே இருப்பியே, இதுல ஒண்ணு குறச்சல இல்ல மாமி. நன்னா இருக்கேல, அப்படி இருக்கு ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன், பிடிச்சுக்கோ. ஒரு சட்டை கூட இல்லையே, காலையில சீக்கிரம் வெளியே போனோம்னா இந்த வீட்டுல ஒரு வேலையும் ஆகாது. லக்ஷ்மி வர்றேங்க. என் துணி எல்லாம் வந்துருச்சா? சாயந்தரம் தான் லாண்ட்ரில இருந்து வரும். இந்த லாண்ட்ரி காரனை ஒரு நாளைக்கு நல்லா வெளுக்கணும். எங்கேயாவது வெளியே போகணும்னா ஒரு சட்டை கூட வீட்டில் இல்லைன்னா எப்படி? சொல்ல சொல்ல கேட்காம இருந்த ரெண்டு மூணு சட்டையும் அவங்ககிட்ட போட்டுட்டீங்க. இப்போ என்கிட்ட வந்து புலம்புனா நான் என்ன பண்ணுறது? என்ன உங்ககிட்ட புலமாம? இந்த வயசில் பக்கத்து வீட்டுக்காரிட்டியா போய் புலம்பிட்டு இருக்க முடியும்? என்னப்பா இது, அண்ணனோட ஷர்ட் எடுத்து போட்டிருக்கீங்க? வேற சட்டை ஒன்றும் இல்லையம்மா. பரவாயில்ல, இந்த ஷர்ட்ல நீங்க அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கீங்க. ஆமா, ரித்திக் ரோஷன் என்ன மாதிரி தினமும் அரியர் கலெக்ட் பண்ண போயிட்டு இருக்கானாக்கா. ஆமா, உங்க அண்ணங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஐ மீன் பம்ப்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அதானே பார்த்தேன். ஏய் ஆம்ஸ்ட்ராங். என்னது ஆம்ஸ்ட்ராங்கா? ஆம்ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதான் கூப்பிட்டேன். இந்த போர் பைப்ல போராடி தண்ணி அடிச்சு இந்த ஏரியா பொம்பளைங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனக்கு ஒரு குடம் தண்ணி அடிச்சு கொடுக்குறியா? அதையே எங்கிட்ட கேளு, ஒரு அண்டாவே அடிச்சு தரேன். சீப்படா பட்ட. தேங்க் யூ. எந்த வெய் கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அரியர் பணம் கிடைச்சிரும்பா. உன் வாய் முகூர்த்தம் இன்னைக்காவது கிடைக்கட்டுமா? என்னடா ஒண்ணுலப்பா? என்ன அப்பா பையில சீக்ரெட்? ஐயோ என்னம்மா? ஒண்ணுலப்பா. அப்பா எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்பா. எதுக்கு? பஸ்க்கு தான். அதான் காலையில பஸ்க்கு 10 ரூபாய் பணம் கொடுத்தல, மறுபடியும் என்ன? அது என்னப்பா சட்டையில? ஏய் நீ சிகரெட் பிடிக்கிறியா, அதுக்கு தான் காசு கேட்டியா? ஐயோ நான் இல்ல அவன். ஏய் துரையோட சிகரெட் அது. ஏன்பா முறைக்கிறீங்க? இது இன்று இளைஞர்களுக்கு ஒரு ஊன்றுகோல். ஒரு டென்ஷன் இருக்காதா? ரிலாக்ஸேஷனுக்காகத்தான். ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை டென்ஷன் ஆனா போதும், பாக்கெட் கணக்கில் ஆக வேண்டாம்னு சொல்லு. சாருக்கு நாளைக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு. என்ன என்னடா ஹவுஸ் முழுக்க நினைஞ்ச போறான் முக்காடு? இதுக்கு வேணும், நல்லா வேணும். சாயந்தரம் வீட்டுக்கு வரவில்ல அச்சன் எந்தானு பறிஞ்சது முழுக்க நஞ்சு முக்காடுன்னா அவசியம் தெரிஞ்சவனுமா? நெக்ஸ்ட் யோ சரியான இல்லையா? வணக்கம் சார், என் பேர் இளம். 68. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் சார். எங்கள் அப்பா கோயம்புத்தூரில் வட்டச்செயலராக இருக்கார் சார். கோயம்புத்தூர் தொகுதி எம்எல்ஏ கொடுத்த லெட்டர் சார். அப்படி வைங்க, அவரே கைப்பட எழுதின சார். நெக்ஸ்ட் 42 பைசப்ஸ் 18 சார். மினிஸ்டர்கிட்டருந்து ஃபோன் சார். சார் ஹலோ. ஆ எஸ் சார், நான் பார்த்துக்குறேன். பேர் என்ன சொன்னீங்க? ஆ தல்யா. யோ தல்யா என்ன, முருகானந்தன் யார்ப்பா? எங்க நான் சார். ஆ இருக்கார் சார். நெக்ஸ்ட். ஆமாம், இங்க மினிஸ்டரோட ரிலேஷன் சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அங்க போயிடு. தேங்க் யூ சார். பேர் என்ன? எஸ் கனகவேல் சார். இதெல்லாம் என்ன? ஸ்கூல்ல காலேஜ்ல வாங்கின ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், NCC சர்டிபிகேட் சார். ரெக்கமெண்டேஷன் இருக்கா? இல்ல சார். யாருக்காவது அமௌண்ட்? அவசியம் இல்ல சார். இன்ன எந்த நம்பிக்கையில செலக்ஷனுக்கு வந்த? எம்எல் இருக்க நம்பிக்கையில சார். எதுக்கு சார் ரெக்கமெண்டேஷன் வேணும்? என்கிட்ட திறமை இருக்கு, தகுதியும் இருக்கு. அப்படி போ. போயா போய் அப்படி நில்லு. நெக்ஸ்ட். சரியான இல்லையா?
ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருந்தோ அவங்க எதிர்பார்க்குற வெயிட் நம்மகிட்ட இல்லையாடா. சார் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்தவங்களெல்லாம் வெளியில் போ சொல்லு. அப்போ இவங்களே இல்லை சார், கிரவுண்டுக்கு வரட்டும். இதையெல்லாம் சார் தூக்கி குப்பை தொட்டியில் போடு சார். Danny, hey. Sir. No, thanks, it's sir. Okay. உங்களுக்கு ரொம்ப கடவுள். No. போலீஸ்காரன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. எப்போ இந்த எண்ணம் வருதோ அங்கதான் தப்பே ஆரம்பிக்குது. நான் ஜாதி சிங்க தலைவனுக்கோ இல்லை மினிஸ்டருக்கோ கடமைப்பட்டிருந்தா இந்நேரம் நீங்கள் வெளியில் போயிருக்கணும். ஒரு போலீஸ்காரன் வைன் ஷாப்காரனுக்கு கடமைப்பட்டிருந்தா அவன் விற்கிற கள்ள சரக்கு பற்றி கண்டுக்காமல் இருக்கணும். ஒரு ரவுடிக்கு கடமைப்பட்டிருந்தா அவன் பண்ண ரவுடி செய்யறது கண்டுக்காமல் இருக்கணும். வை போலீஸ்னாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கடமைப்பட்டுக்கணும். ரைட் சார். நீங்கள் நான் ஆஃபீஸர்னு கூட பயப்படாமல் ரொம்ப தைரியமாக பதில் சொன்னீங்க. அந்த தில்லு தான் ரொம்ப முக்கியம். இன்னும் ரிட்டன் டெஸ்ட்டு எக்ஸாம் எல்லாம் இருக்கு, அதே நல்லபடியாக பண்ணுங்கள். தேங்க் யூ சார்.
அந்த இங்கிலீஷ் படத்தை உல்டா பண்ணலாமா? காரி மூஞ்சில துப்புவாங்க. நமஸ்தே ஜெய். என்ன இது, சேட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரு. நமக்கு தெரியாம இந்த பசங்க என் பேர் சொல்லி கடன் வாங்கிட்டாங்களா? ஐயே நமஸ்தே ஜெய். நமஸ்தே, நான் ஒரு சீரியல் ப்ரொடியூசர். பைட்டோ பைட்டோ அப்படியா, உட்காருங்க. ஹலோ நமஸ்கார், மே அமிதாப் பச்சன் போல் ரா, கோன் பனேகா கரோல்பதி? ஜி ஹாம், மேரே சாம்னே பேட்டே ஹே பிரஷாந்த் ஓர் விஜய். ஹாம் ஜி, ஓர் ஏக் பிரஷ்ன் கா உத்தர் பூச்சா. ஐயோ ஜி, அப்பா ஜி சொல்ல தாங்கல ஜி, ஒன் செகண்ட். இந்தா ஜி. அரே பாய், ராங் நம்பர். நீங்க டீ சாப்பிடுங்க, மசாலா டீ. அமிதாப் பச்சன் சீரியல் எழுத சொன்னாரு, டைம் இல்லைன்ட்டு. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சீரியல் பண்ணி தான் பண்றேன். ஆனா அடுத்த வாரம் என்ன வருதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எழுதுற எனக்கே தெரியாது, மத்தவங்களுக்கு தெரிய விட்டுருவானா நானு? ஆமா, எத்தனை எபிசோடு? ஒரு பொண்ணு பிறந்து அது வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி பாட்டி ஆகி பாடையில போறவர். ஏன் சார் அப்படி சுத்தி வளைக்கிறீங்க? ஒரு மெகா சீரியல் எழுதி கூட நான் எழுதி தர மாட்டேனா? மகா, ஒரு மெகா சீரியல் எழுதுறதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேப்பரையும் பேனாவை எடுத்து டைலாக் எழுத ஆரம்பி. அட, நீ வேற டைட்டிலே ரெடி. பாரியா, ஓடி போனவள், ஒன்பதாம் நம்பரை, வாழ பிறந்தவள், வழிக்கு விழுந்தவள், டைட்டில் ஓகேயா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் சார் எனக்கு ஒரு 1000 எபிசோட் எழுதி தரணும்? 1000 எபிசோடா? ஒரு எபிசோடுக்கு 5000 கூட, 1000 எபிசோடுக்கு 50000 கிடைக்குமே. உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த 50 லட்சம் வரும்டா. நீ சொல்லுங்க சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? இது முழுக்க முழுக்க பொம்பளைகளை கவர் பண்ற விஷயமா? லேடி சென்டிமெண்ட். ஓகே சார், 1000 எபிசோடு தானே, ஒரே வாரத்துல எழுதி கொடுக்குறேன் சார். நை 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 நை, முதல்ல 4 எபிசோடு எழுதி கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. சார், கீப் தி கார்டு வித் யூ. சார் சார், ஆனா பொம்பளைங்க மனசை புரிஞ்சு எழுதணும். சார் சார், ஓகே சார், பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கணும். நீ எங்க போற? உங்களுடைய மனச புரிஞ்சுக்க போறேன். ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய், 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்ண போறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஹலோ, யார் பேசுறது? சார், படிக்கட்டில் பானு சீரியல் இருந்து பேசுறேன் சார். என்ன விஷயம்? இந்த எபிசோடுக்கு என்ன டயலாக் வரலையா சார்? படிக்கட்டில் பானு சீரியலுக்கு இந்த எபிசோட் டயலாக் வரலையாமே. போன எபிசோடு எதுல முடிஞ்சதுன்னு கேளு. போன எபிசோடு எதுல முடிஞ்சது? குன்றத்தூர் கோயில் படிக்கட்டில பானு ஏறிக்கிட்டு இருக்கா சார்? குன்றத்தூர் படிக்கட்டில பானு ஏறிக்கிட்டு இருக்கா? இந்த வாரம் மெல்ல அப்படியே படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி முடிஞ்சது எபிசோட் முடிச்சுக்க சொல்லு. இந்த வாரம் படிக்கட்டுல இருந்து படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி வந்தோடனே சீரியல் முடிச்சு. அடுத்த வாரம் என்னங்கறத அவரே சொல்லுவார், நீயே கேட்டுக்கோ. அடுத்த வாரம் பானு நேஷனல் ஹைவேஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது நேஷனல் பெர்மிட் லாரியில அடிபட்டு இறந்து போயிட்டதா, சீரியல முடிச்சுக்கோ. மொத்த கதையை முடிச்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி சின்ன சீரியல் எல்லாம் எழுதுறதா இல்ல, மெகா சீரியல் மட்டும்தான் எழுதுவான் இந்த மகாதேவன். ஐயோ, யாரோ வராங்கடா. ஐயோ, ஏய் சனிந்தலா, நான்தா பாட்டில் உடைச்சிக்கிட்டு வச்சிருக்கேன். டிபிசஸ் ஏன்டி பிம்ஸ் பண்றே? பாரு, அப்ப வரானே எல்லாம் பயந்துட்டானே. உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் நினைச்சா இப்படி மாங்கு மாங்குனு குடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஓல்ட் மாங்க் குடிக்கிறோம், உனக்கு எப்படி தெரியும்? அது ஓல்ட் மாங்க் இல்ல, ஓல்ட் காஸ்க் எழுதி இருக்கு பாரு. டேய் சும்மாடா, என்ன குட் நியூஸ்? நான் இவர ஆ பச்சக்க. ஏய் குரங்கு. ஏய் செல்வி, இவள லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாக்கு தெரியாம எஸ்கேப் ஆக போறேன். இப்ப நான் சொல்ல போறதை கேக்க போறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த ரெண்டு பேத்துல நீ யாரை லவ் பண்ற? ஓ, அது போதே, ஏறிச்சு படுக்க வையாத. தரகர் காலையில மாப்பிள போட்டு கொடுத்துட்டு போனாரு, அது உங்களுக்கு எல்லாம் காட்டலாம் நினைச்சா. மிஸ்ஸஸ், உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா அப்பாக்கு பிடிச்சிருக்கடா, எனக்கும் பிடிச்சிருக்கடா அண்ணா. டேய், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மரியாதை அண்ணா கண்டன்றா. வெக்க வெக்க. நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேனே, ஏன் இப்படி இழுத்து அடிக்கிறீங்க? யோ, உனக்கு என்ன சொன்னாலும் ஒரு அளவும் புரிய மாட்டேங்குதியா? உன் பென்ஷன் பேப்பர் கையெழுத்து ஆகணுமா வேண்டாமா? என்ன சார் இது? இன்னும் 10000 ரூபாய் கொடுத்தா தான் உன் பேப்பர் சீக்கிரம் மூவ் ஆகும். மறுபடியுமா? என்னையா மறுபடியுமா? இந்த பாரு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபைல் மூவ் ஆகும்னா கையில் தள்ளனா ஆகாது, கரன்சியால் தான் தள்ளணும். சார், ரூல்ஸ் படி போன மாசமே நீங்கள் எனக்கு பென்ஷன் பணம் செட்டில் பண்ணிருக்கணும். என்னையா ரூல்ஸ் பேசுற? போ 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 போய் எப்படி ரூல்ஸ் படி உன் வேலையை முடிக்கணுமோ அப்படியே முடிச்சுக்கோ. என்னமா பெருசாக லா பேச வந்துட்டா? உன்னை எங்கெல்லாம் ஏன் தேர்றது? அடே, வாங்க முதலி, உங்க ஃபைல் ரெடி ஆச்சு, இதை வந்துடுற. வீட்டில் கொடுத்துருக்கேன், வந்து வேலையை முடிச்சு கொடு. சார், பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன், 10000 ரூபாய் கொடுத்தா வேலை ஆயிடும்ல? அப்படி வா வழிக்கு. என்னமோ பெருசா லா பேசுனேன். ஏயா, 40 வருஷமா வாத்தியார் ஊதியம் பார்த்தேன்னு சொல்றேன், நாட்டு நடப்பை பத்தி உனக்கு நான் பாடம் நடத்த வேண்டியதா இருக்கு? என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லப்பா. என்ன சொல்லிட்டு போறான்? யோ சுப்பிரமணி, வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? மறக்காம கொண்டு வந்துரு. சரி சார். என்னத்தை கொண்டு வரணுமா? இன்னும் 10000 ரூபாய் லஞ்சம் கேட்குறான்ப்பா, அதை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கணுமா? அறிவில்ல? என்னது? அறிவுடை நம்பி இல்லையான்னு கேட்குறாரு. தோடா நின்றுட்டே நடக்கிறான். ஏங்க, உங்களை பக்கத்தில் யாரோ வந்திருக்காங்க. யாரு? சுப்பிரமணி வாதியார் பையன். ஓ, அவர் பையனா? வா 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 வா, பணம் கொண்டு வந்திருக்கியா? எதுக்கு? எதுக்கா? உங்க அப்பா ஃபைல் மூவ் பண்ணணும்னு சொன்னாரே, அதுக்கு. அது உன் டியூட்டி, அதை செய்யறதுக்கு தான் கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்குது. பொல்லாத சம்பளம்,
நான் சம்பளத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா சவரம் பண்ண பிளேடு வாங்க கூட என் பொண்டாட்டி கிட்ட டிஸ்கஷன் பண்ணி பட்ஜெட் போடணும். காசு கொண்டு வராம வந்துட்டு லொல்லு போயிட்டு. இந்த டிவியோட விலை என்னன்னு தெரியப்பட உனக்கு என்ன தெரியுமா? இதெல்லாம் முதல்ல வாங்கினேன். இதுல புரோகிராம் விட விளம்பரம் தான் அதிகமா வருது. அதை வாங்கு, இதை வாங்கு, அதெல்லாம் வாங்கறதுக்கு தான் பணத்தை வாங்குறேன். இதோ இந்த விசிடி சிடி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டோம். அந்த மாதிரி டைனிங் டேபிள் இது மேல இருக்கிறது பெல்ஜிய கண்ணாடி 30,000 ரூபாய். இதெல்லாம் என் சம்பளம் 7,430 ரூபாய் வாங்க முடியுமா? இதோ தொங்குதேன். எவ்வளவு விலைன்னு கேட்டேன். 8,000 ரூபாய் விலை அதிகங்கிறதுக்கு விட முடியுமா? வாங்கிட்டேன். அதான் தங்குது. தமிழ்நாட்டு ஜனங்கிட்ட பிச்சை எடுத்து பெல்ஜியம் கிளாஸ்ல சாப்பிடுறியா? என்ன வேண்டாமா விட்டுட்டா? சரி போலீஸ் வரட்டும். நான் ஏன் இதெல்லாம் உடைச்சேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி உன் சம்பளம் எவ்வளவு, இதெல்லாம் எப்படி நீ சம்பாரிச்சேன்னு முதல்ல ஒண்ணா விசாரிப்பாங்க. பரவாயில்லையா? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தவங்களை கோட்டு கேஸ் அலையிறது அடிக்கடி காட்டுறாங்க. பாக்காதவனுக்கு எதுக்குடா டிவி? கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஃபைல் மூவ் பண்ணனா கரன்சில தள்ளக்கூடாதுரா, கையில தான் தள்ளணும். என்ன சார் இப்படி திடீர்னு நீங்களே வீட்டுக்கு வந்து? சாமி, அமௌண்ட் ரிசீவ்டு இதுல ஒரு கையெழுத்த போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டா நான் போய்கிட்டே இருப்பேன் சாமி. செக் டிமாண்ட் டிராஃப்ட் எதுவுமே இல்லாம கேஷா கொண்டு வந்திருக்கீங்களே. ஐயோ, அதை கண்டாவியா நான் பாத்துக்கிறேன். கையெழுத்த போடுங்க சாமி. என்ன சிவருக்கு ஒண்ணுமே புரியலையே. வணக்கம் சின்ன சாமி. இவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? என் சன்ன தெரியும். ஒரு தடவை ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆனா ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாரு. என்னடா நடந்தது? இல்லப்பா, பாம்புக்கு எல்லாரும் பால் வாத்திட்டு இருந்தாங்க. நான் அதோட பல்ல புடுங்கிட்டேன். என்னது? தங்கம் தட்டி எடுத்து வாய்க்குள்ள சாறு புளிஞ்சு. ஏய் அடி, ஏய் ரொம்ப லுக் விடாதீங்கடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நாமளே போலீஸ் ஆக போறோம். அதை விட, நாமளே தம்மடிய காசு இல்லாம டென்ஷன்ல இருக்கோம். இவன் பாரு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். டைட்டில் டியூன் கூட சிக்க மாட்டேங்கிறான். என்ன மாதிரி டியூன் எதிர்பார்க்கற? அதான்டா, கடந்த 3 வருஷமா டிவியில டைட்டில் சாங் பாப்புலரா இருக்குதுல, அந்த மாதிரி வரணும்டா. என்னது அது? ஐயாரே ஐயாரே ஐயா ஐயாரே ஐயாரே ஐயா. ஐயோ பாவம், படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு. ஆமாண்டி. அது மகளிர் ஸ்பெஷல் வண்டிடா. ஐயோ, உன் பக்கத்துல இருக்கிறது பெண் போலீஸ்ரா? எங்க அக்காவா? என்னது? நான் உனக்கு அக்காவா? அடிக்கடி உங்க அக்கா மாதிரி கேக்குறீடா? உன்ன என்ன பண்ற பாருங்க. தங்க, இவன் தாங்க அந்த டெல்லி குரங்கு மனுஷன். அப்படியே ஸ்டேஷன் கூட்டி போங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இறங்கிடா. டேய், இங்க மாதிரி அடிக்கறாளே, என்ன அடி? ஐயோ, பஸ் போயிடுச்சே. காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாமே லேட்டு. குளிக்க லேட்டு, டிஃபன் சாப்பிட லேட்டு. சார், அடுத்த பஸ் எப்ப வரும்? சிட்டி பஸ்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும் மேடம். ஐயோ, 10:30 இன்டர்வியூ, இப்பவே 10:15 ஆயிடுச்சு. பஸ் வேற போகுது. எங்க பதட்ட படுறீங்க? வேணா வண்டியில எங்க பஸ் வந்துச்சு பாத்தியா? ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்குறாம் பாரு. டாப் கியர் வரையும் போடாம போறேன். நீங்க வாங்க போலாம். வந்து நான் பஸ்ஸுனா கூட லேடிஸ் பஸ்ஸில் தான் போவேன். ஆட்டோன்னா லேடிஸ் ஆட்டோவில் தான் போவேன். பைக்கில் வந்தால் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், நீங்கள் பிரேக் போடுவீங்க, வண்டி கொல்லுங்கும், பாடி டச் ஆகும், எனக்கு கூச்சமாக இருக்கும். இவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்குலாம் டிவி ஆகும்.
ஓஹோ, அப்ப வண்டி எடுத்துட்டு போங்க, நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. ஏ, உங்களுக்கு ஓட்ட தெரியாதாண்டா? அப்போ இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ணலாம்? முதுகு முதுகு மட்டும் டச்சிங். அடா பாவி, இப்படி ஒரு புது டெக்னிக்க சொல்லி கொடுத்து இளைஞர் சமுதாயத்தின் உணர்ச்சி விளக்கெல்லாம் ஊதி அணைச்சானேடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பஸ் போகுது. இந்த சின்ன க்வெஸ்சன் கூட இந்த ஆளுக்கு ஆன்சர் தெரியல. நாம இதே ஃபாலோ பண்ணலாம்ல? இனிமே தானே நம்ம நெஞ்சுக்கு நிம்மதி. ஹலோ, ஐ அம் அட்வகேட் பெருமாள், டைவர்ஸ் கேஸ் ஸ்பெஷலிஸ்ட். புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். சாரிங்க, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. அப்படியா? வருத்தப்படாதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நானே உங்களுக்கு ரீசர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் பேசாம வரீங்களா? கோவப்படுறீங்க. எனக்கு யாரும் முதுகு பின்னாடி பேசினா பிடிக்காது. நடுவுல ஒரு தலை வச்சா ஒருபா காயின்ல இருக்க சிங்க மாதிரி இருப்பாங்க. மினிஸ்டரை பத்தி தப்பா பேசுறேன். கையில மைக்க புடிச்சுக்கிட்டா கண்டபடி பேசுவீங்களாடா? உங்களை மாதிரி ஆளுங்க மூளைக்கு மூளை நின்னுகிட்டு கத்ததாண்டா முடியும், வேற ஒண்ணும் முடியாது. C for corruption. E for encounter. Shanka. சண்டை சுட்டாதீங்க, அப்புறம் புல்லட் கணக்கு தரணும். புக் மாதிரி இருக்காரு. ஏய், ஆஹா, இந்த பொண்ணு எங்க இங்க வந்தா? மாப்பிளையோட தங்கச்சியா இருக்கும். என்னடி
பயமா இருக்கா? தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு என்ன ட்ராப் பண்ணீங்களே அதுக்காக தான். அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். கரெக்ட் டைம்க்கு போனதுனால தான் டிவில எனக்கு ஜாப் கிடைச்சது. பரவாயில்ல, இப்போ சொன்னீங்களே. நீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா போறேன். ட்ரெய்னிங்காக வெயிட்டிங். பாட்டு பாட தெரியுமா? வழக்கமா மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்த்து பாட தெரியுமான்னு கேப்பாரு. நீ உண்டாவும் அவர்கிட்ட கேக்குற? அவரை பார்த்து யார் கேட்டா? நான் பொண்ணை தான் கேட்டேன். என்னது? மாப்பிள்ள பக்கத்துல உட்காந்துருக்காளே அவளை கேட்டேன். பிடிச்சிருக்கா? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க அண்ணனு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எங்க? பஸ் ஸ்டாப்ல. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இங்க? எஸ். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நான் பார்க்கலையே. இனிமே பாப்படா. அப்புறம் கல்யாணம் உனக்கா எனக்கா? ரெண்டு பேருக்கும் தான். மாப்பிளைக்கும் உனக்கும். முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. எதுவா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணோம். என்னோட ஜாப், சம்பளம், ஃபேமிலி பத்தி தரகர் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்கும்போது அந்த மாப்பிள்ள எல்லாம் நல்ல தகுதியோட இருக்கணும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன். நாம ஒருத்தர் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நாமளும் இருக்கணும் இல்லைங்களா? நான் இருப்பேன். எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்னம்மா சொல்ற? வேலு உனக்கு? எனக்கு டபுள் ஓகே. இந்த சம்பந்தத்துல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. பாப்போம். எப்போ? இல்ல பாப்போம்னு சொன்னீங்களே, எப்போ எங்கன்னு கேட்டேன். நாளை காலையில 11 o'clock டிவில பாருங்க. டிவிலயா? வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கறது பார்க்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். என்னது குல்ஃபி ஐஸா? ஏய் அடிபடுது. ஏய் இது பொம்பளைங்க சமாச்சாரம். செல்லு, நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குளு குளுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். செல்வி, உஷாரா கவனி. காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் கொட்டி. ஐயோ ஐஸ்கிரீம் பவுடர். ஏய் சீக்கிரமா ஐஸ்கிரீம் பவுடர்ங்க. சீக்கிரமா. ஆ ரெடி ரெடி ரெடி. சீக்கிரமா குடுடா. பதரா போடு. கலக்கிட்டீங்களா? சக்கரைய பவுடர் கலக்கனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டாச்சு. மிதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. என்ன அவர் பண்ணது மனசுலா இல்லையா? நான் வேணா மனசுலாக்கி தட்டுமா? ஏய் என்ன ஆம்பள குரல்ல பேசுது? இப்போ இத ஃப்ரிட்ஜ்ல வெச்சு half an hour கழிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னா டம்ளர்ல ஊத்துறேன். நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு 1 ரூபாய் குடிச்சிட வேண்டாம். half an hour கழிச்சு சொன்னதல்ல குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல. இந்த புரோகிராம் பத்தின உங்களுக்கு கேக்குறேன். எங்க நிலையத்துக்கு தபால் மூலமா தெரிவிக்கணும். வீ மீட்டே உங்க கணவரோட இதயத்துல கண்டிப்பா இடம் பிடிச்சிருவீங்க. உங்களை கட்டிக்க போறவர் ரொம்ப குடுத்து வச்சவரா இருப்பாரு. தேங்க்யூ பிரியங்கா. டேய் டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. பசங்காச்ச வச்சு இந்த மாவட்ட போ எவன்டா எடுத்துட்டு போனது? என்ன
சாரி, டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. நான் குல்ஃபின் ஒரு தடவை தான் சொன்னேன். நீங்க தான் குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின் மூணு தடவை சொன்னீங்க. யோ, குல்ஃபின் சொல்லாதீங்க. சாரி சாரி சாரி. இல்ல, உங்க புரோகிராம பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இட்ஸ் ரியலி சூப்பர், வெரி குட். சும்மா ரீல் விடாதீங்க. அந்த புரோகிராம் பண்றவங்க வராததால அது நானே செய்ய வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேலா, நாங்க செஞ்ச குல்ஃபிய எங்களாலே சாப்பிட முடியல. இருந்தாலும் நீங்க சொன்னதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஒரு மனைவி கணவனோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொன்னீங்க, ஆனா மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொன்னதே இல்லையே. உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, ஒரு பொண்ணோட பழகும் போது அது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு புரிய மாட்டேங்குது. எப்படி புரியாம போகும்? பாக்கிறதுக்கு உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையா தான் இருக்கு. நமக்கு வித்தியாசம் தெரியுதுல, அது மாதிரி தான். கொடை மழை. ஓ ஓ, இது உங்க கூட இல்ல? ஹேய் குல்ஃபி, சமையலறையில் நான் சர்க்கரையா, நான் பேசவா யோசிக்கவா.
அழிஞ்சிடாத. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வருவீங்க, நாங்க எல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்ல வந்தேன். கரெக்ட்ங்க. இவனுக்கு தங்கச்சினாலே உசுருங்க. குழந்தையிலிருந்தே தங்கச்சியோட பாத கூட தரையில படாம இடையில கைய விட்டு வளர்த்தவங்க. ஆமாங்க, அந்த தங்கச்சிய பத்தி இவன் நெஞ்சத்துல ஏகப்பட்ட கதவுகள் கற்பனைகள் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த தங்கச்சியை இந்த சிட்டில பட்ட பகல்ல எப்படியா தனியா அனுப்ப முடியும்? நானே சொரிஞ்சுக்கிறேன்டா. இவ குழந்தையா இருக்கும் போது ஜட்டி போடாம இவன் டிவி நடக்கும் ரைட்டருங்க வசனம் பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். பெரிய சிந்துபாத் நினைப்பு. சிந்துபாத் எப்படிங்க முடியும்? வணக்கங்க. ஆஷா ஆஷா பேஷா வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் அப்ஜெக்ஷன் சொல்லியே. தாலி ரெடி இருக்கு, பாக்கலாமா? ஓ தாராளமா பாக்கலாம். கிட்ட வந்த நறுக்கிடுவேன். பெரிய தாலி காத்த காளியப்பன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மத்த நாயலுக்கும் தாலிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன? மோதிரம் வளையெல்லாம் மேட்சா இருக்கான்னு மாட்டி பார்த்து வாங்கலாம், ஆனா தாலி மட்டும் அப்படி முடியாது. கரெக்டா புட்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட. இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட் வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன் பாரு. அங்க பாறா எங்க எப்படி இருக்கு? பொம்பளைங்க எது காதல லோலா போடுறது தெரியுமா? தெரியலையே. ஆகா, உனக்கு பாற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் புடிச்சு சித்தப்பான ஒரு மெகா சீரியல் ஆரம்பிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாரு. நானு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, அதான் கேட்டேன். சித்தப்பா சும்மா நீ வர. தங்கத்தோட வயிறு சேரும் போது அழகதா இருக்கும். சார் தான் சொல்லிட்டாரு, வாங்கிக்கங்க படம். 1 லட்ச ரூபாய் தான். 1 லக்ஷ オリジナル வைர மோதிரமா சார்? வாங்கி கொடுங்க சார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா போறேன். அப்புறம் என்ன சார், மாமூலாவே ஒரே மாசத்துல இந்த பணம் வந்துராது? யோ பாத்து பேசணும், அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு? போலீஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வேண்டாம் வேண்டாம் இருங்க, சண்டை போடாதீங்க, நான் கைட்டிறேன். என்னங்க கைட்ட முடியல? அஷோ என்னாச்சு? குடு நான் கைட்டுறேன். மாட்டிக்கிட்டான்டா. கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் ஒரே மோதிரத்துக்கு கொடுக்க போறான் பார். இன்னைக்கு லட்சாதிபதி, நாளைக்கு பிச்சாதிபதி. கைட்ட முடியல. சில சமயம் இப்படி ஆகும், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். மோதிரத்தை வெட்டி எடுக்க போறியா? விரல. ஐயோ அது ஒண்ணும் தேவையில்ல, நானே கழுவி தரேன். எங்களுக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல இந்த மோதிரம் வரலன்னா உடனே கட்டி எடுத்து கட்டி வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. சப்போஸ் நான் இவனுக்கு ஒரு அரணக்குடி வாங்கி அதை இவன் இடுப்புல மாட்டி சிக்கிக்கிச்சுனா அதை எப்படி வெட்டி எடுப்பீங்க? அதுக்கும் ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? ஏதோ இவங்க என்ன ஜுவலர்ஸா இல்ல கில்லர்ஸா? அதானே, செய்கூலி இல்ல சேதாரம் இல்லன்னா மக்கள் கடைக்குள்ள வர்றாங்க. ஆதாரத்துக்கு ஆபத்துல ஏற்பட்டிருக்கு, அவுட் போயிட வேண்டியதா? என்ன இவருக்கு ஹோட்டலுக்கு வழி தெரியாதா? நானே இவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பாய். ஏய், அப்ப நீங்க என் கூட வரீங்களா? ஆமா, எங்க சாப்பிடுறோம் எங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம் இங்க சாப்பிடுறோம். அவன் கூட அப்படியே போக வேண்டியதானே? அப்புறம் வச்சா உங்க ப்ரோக்ராம் என்னடா? கவர்னரை பார்க்க போறோம். என்னடா கேள்வி கேக்குற? உன் ப்ரோக்ராம் தானே எங்க ப்ரோக்ராமு? நாங்க ஃபேமிலியா போக போறோம்டா. நீங்க ஃபேமிலியா? அப்ப நான் என்ன குப்பத்தொட்டில இருந்து எடுத்த அனாதையா? நான் என்ன கோயில் தெருல இப்படி உட்கார்ந்திருக்கேன்? இல்ல பிளாட் பார்த்துல பிட் பாயிண்ட் அடிக்கிறேன் நானு. இத பார், சைட்டு செட்டப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தேவைப்படுதுடா. செட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களை கட் பண்ணி விட்டுறீங்களாடா. டேய் இப்போ எதாவது பேசுனேன்? டேய் செத்து போகிறவங்க ஆயா மேலே சத்தியமாக சொல்லு. இப்போ நான் சொன்னது உன் காதில் விழலையாடா? கேட்கலையாடா. ஏமா நீ உட்காரு, முன்ன பின்ன தெரியாத வீட்டில் நமக்கு என்ன பேச்சு? வா வா வா. ஏண்டா எங்களுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாதா? என்னடா சொல்கிறேன் இவன்? இனிமே நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இருந்தேன்னா என் குடும்ப கௌரவ பிரச்சனை. இரு, இனிமே தாண்டா சீனே இருக்குது. எப்படி இவ பைக்கில் உட்கார்றான்றதை பார்த்துட்டு தாண்டா போகணும். இரு. மாமு 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 மாமு. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
இப்ப மட்டும் ரோட்ல மேடு பள்ளமே வராதா? ஸ்பீட் பிரேக்கர்ஸே இருக்காதா? இருக்கும். வண்டி குலுங்கவே குலுங்காதா? குலுங்கும். இல்ல சார், சடன் பிரேக் பிடிக்க மாட்டாரா? இப்ப என்ன பண்ணுது? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்படி இருக்கும் கட்டி பிடிச்சுக்குவே. ஆஹா, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளேடா. இப்படி இப்படி திருச்சி என்ன ஏமாத்திட்டாளேடா. இவளுக்கு எப்ப கைய விடுறாளுக, எப்ப கைய பிடிக்கிறாளுகன்னு சொல்ல முடியலையடா. கும்பல மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் எப்படி சீரியல் டைரக்டராவ? புரிஞ்சு காட்டுறா, சீக்கிரம் புரிஞ்சு காட்டுறேன். யாராலையும் கட்ட முடியாத மோதிரத்தை நீங்க மட்டும் எப்படி ஈஸியா கட்டினீங்க? மனசுக்கு பிடிச்ச ஆம்பளையோட கைப்பட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் ஊருக்கிடுவா. கரெக்ட். சாப்பாடு நல்லா இருந்ததுல? அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாமா? ஏய், ஆமா, ஒன்னு கேக்கலான் இருக்க. அண்ணா, அவர் வாக் போனோம்னு சொன்னாரு. ஆ, போ சொல்லு. அண்ணா, ஓகே போ. சின்ன பையன் போட்டு அடிக்கிறீங்க? நீங்க போய் பில் பே பண்ணிட்டு வாங்க. எதுக்கு அவசரப்படுறா? வந்தா பில் எடுத்துட்டு வராங்கல. நம்மள வாக்கிங் போவோம். ஓகே, ஜஸ்ட் a minute. போய் ரசா. மாமா, சூப்பரா இருக்க. ஏதாவது ஃபிகர் மாட்டிக்கிச்சுன்னா என்னடி நான்சென்ஸ் இது என்ன உங்க அப்பா வீட்டு பீச்சா ஏன் உனக்கு மரியாதை கொடுக்கணுமா ஆளுக்காக வெயிட் பண்றியா இல்ல தள்ளிட்டே வந்தியா சொல்லுடி. இவ லைலா, ஏய், பப்ளிக்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணு. என்னடா பெரிய பப்ளிக், என்னடா பப்ளிக், இது பாரு, டீசன்ட்டா பிஹேவ் பண்ணு இல்ல நியூஸ் கேஸ்ல புக் பண்ண சொல்லி உள்ள தள்ளிடு. என்னையே உள்ள தள்ளுவியா? என்ன நடந்துச்சுங்க? அப்பயா சார்
இருக்கிறீங்க. இன்ஸ்பெக்டர் சங்கர்ல எப்பவும் போல தண்ணி போட்டு தனியாகிற பொண்ணு கிட்ட ராங் பண்ணிட்டான். கூட வந்தவன் சும்மா விட்டான், நாலு காத்து காட்டிட்டு போட்டான். நாலு பேர் வைத்தியர் சும்மா விட அத்தான் நல்லா வறுத்துட்டு போட்டான். மயக்க மருந்து கொடுத்தா வலி தெரியாது. வேண்டாம், வலி தெரியணும். அப்பதான் அவன் முகம் என் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அவன் யாருன்னு தெரிஞ்சா? தெரியலையே. சாரி டாக்டர், தேடுங்க. அவனுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். சிட்டில அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். ரவுடிங்க லிஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்கிற தாதாங்க எல்லாரையும் அலசுங்க. அங்க கடலை வித்தவன், கருப்பட்டி வித்தவன் எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. ஸ்டிச்சஸ் அடைஞ்சிடும் சார். சாரி டாக்டர், சாரி டாக்டர். தழும்பு தெரியாம ஆறிடும்ல. சாரி. கண்ணாடி கொண்டா வாழ்க்கையில் என் பேர் சொல்லிடு. நேத்து நைட்டு ரோட்ல தகராறு பண்ணது ஐயா கூட்டோர் சொன்ன. எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? அவ்வளவு பெரிய ரவுடியா? போலீஸ், ரவுடி போலீஸ், அரசியல்வாதிகளையும் ரவுடிங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டருங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். பாடுபட்டு இருக்கேன். இந்த தடவையோ சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான்.
கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் நீதான் சொல்றான். அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்லகையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி, நமது அழைப்பினை வருகை தந்திருக்கும் தலைவர் அவர்களை தகுதி தமிழ்நாடு அலருது. போன் எடுத்து எஸ் சார் ஓகே சார் சொல்லிட்டு என்ன வழி அனுப்பு. தமிழ்நாடு இல்லடா இந்தியாவே அலர்னாலும் சரி உன்னை காப்பாத்த முடியாது. போன் எடுக்காத சார். இப்ப சிட்டில பெரிய தாதா பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வேற இருக்கு. நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணாலும் வந்து சொல்லும். ஏன்னா அது என் பொண்டாட்டி. என்ன வேணும் உங்களுக்கு? விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணவரா காப்பாத்துங்க. பயப்படாதீங்கம்மா. யோ உனக்கு அறிவு இருக்காயா? நீ எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டாயா கொலை பண்றது? மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவ்வளவு சாட்சி இல்லாம கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர்.
தீப்புட்டி எங்க வச்சிருக்க? பலமட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும். அவசரப்பட்டு கோபமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்கார்ந்துடக் கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க, ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. Thank you, sir. Listen, my boy. Shankar is a very, very dangerous person. அடிப்பட்ட பாம்பு. நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். யாரா யாரா அவன் மல்லி சிரிப்பு அபத்திக்கு நெருப்பு
பச்சிருக்காகுத்தி எப்போ எப்போ
நிஜமா இல்லையா? இவர் இல்ல சார். என்னது வேலு கிடைச்சிட்டானா? நீ போ, வேலு மாட்டிக்கிட்டான், வேலு மாட்டிக்கிட்டான், வேலு மாட்டிக்கிட்டான். ஏ ஏழுமலை, ஏன் கும்பிடுற? கோயிலுக்கு வந்துட்டோம்ல. ஏண்டா உடுமலை, பொம்பளைங்களுடைய மனசோட ஆழத்தை காட்டுன்னு சொன்னாக்க இப்படி கோயிலுக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டியே, கோயில் குளத்தோட ஆழத்தை காட்ட போறியா? விவரம் எல்லாம் பேச. என்ன, நம்ம நாட்டு பொம்பளைங்க கணவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு பயப்படுவாங்க. இந்த சன்னிதானத்துல வச்சு அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுடைய மனசோட ஆழம் என்னங்கறத கண்டுபிடிச்சலாம். அப்படியா சொல்றேன்? ரொம்ப தேங்க்ஸ்டா. அங்க பாரு, என்னடா இது, தேவஸ்தானம் எல்லாம் அன்னஸ்தானமா ஷிஃப்ட் ஆகுதா? மனுஷன் பிறந்த உடனே குழந்தையா இருக்கும் போது மண்ணை திங்கிறான், அவனே சாகும் போது மண்ணு மனுஷனை திங்குது. இந்த இன்பிட்வீன் கேப்லயாவது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணாம மறுபடியும் மண்ணையும் சோத்தையும் குழச்சி அடிக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? ஏண்டா பொறி பசங்களா, சாமிக்கு நேந்திட்டத கிடல பண்றீங்க? நான் அப்பவே சொன்னேன், இவன் தான் கேக்கல. ஏய் இங்க மறக்காத, அங்க பேசு. அம்மா தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க, ரேஷன் கடை அரிசியில ஒரு கல் இருந்தா கூட ஊரே மொத்தமா போய் அவன் கூட சண்டை இழுக்கிறீங்க இல்ல? ஆனா இப்ப நீங்களே ஒட்டு மொத்த மண்ணையும் சோத்துல குழப்பி அடிக்கிறீங்களே, இது எப்படிமா சுகாதாரமாகும்? என்னடா இது சவுண்டு? இதுக்கு பேரு தான் குலவ சத்தம். உனக்கு என்னடி கோயில் கொள வேண்டி கிடக்கு? இந்த மஞ்சள் மேட்சிங் எடுத்து. இது என்னடி இது, காசு வச்சுனே புடிச்சுனே ஏமாத்துறே. இரு, என்ன சரகஷ்ணு வந்து கவனிச்சுக்கிறேன். மன்னிக்கணும் மஞ்சுளா, இப்படிப்பட்ட குடிகார புருஷன் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் நீங்க மண் சோறு சாப்பிட்டீங்களா? ஏண்டா என் புருஷனை பத்தி தப்பா பேசுறீங்க? இவளுக்கு திருந்த மாட்டாளுக போல இருக்கேடா. போமா பாத்து போப்பா. டேய் டேய், டெய்லர் கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கிட்டு வரியா? ஆமாண்டி, இதுக்கு தான் நான் பறந்தே. என்னன்னா, மறக்காம நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துரு. போடா. ஏய் டேய் டேய், ஒரு நிமிஷம். என்னப்பா, காலையில முகூர்த்தத்துக்கு தாலி மத்த ஜுவல்ஸ் எல்லாம் ஞாபகம் எடுத்து வச்சிட்டியா? பத்திரமா போயிட்டோமா? அப்பா அத்தை நாங்க வரோம். ஏதோ ப்ராப்ளம் நினை. இன்ன வேண்டாம், அப்பவே சொன்னல ஃப்ரெண்டோட வண்டில எடுக்காதேன்னு. வா வா போலாம், டைம் ஆச்சு. எங்க போயிட்டா? ஏய் அது, ஏய் ஏய், பாஷா Oh,
சார், அவன் கிடைச்சானா? இல்ல, அவன் இந்த ஏரியாவில தான் இருப்பான். போய் தேடு. சரி சார. தொட்டி போற வஸ்கூல அவன் கிடைக்கணும். பாத்துக்கோமா. ஆஷா, ஐயர் தாலி வேண்டு சொன்னார். தாலியா? இதோ தர. சீக்கிரம் தங்கச்சிக்கு மண்டபத்துல டிஃபன் சாப்பிட பிடிக்கலையா? அதான் எதிர்க்க ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட வந்துடுறோம். சும்மா இருப்பா, காதல தோடு ஜிமிக்கு இதெல்லாம் வாங்கினுச்சு. எதிர்த்து பேண்ட் ஷர்ட்ல வாங்கி கொடுத்து வந்துடுறேன். நீ வேலையை பாரு. நீ எடுத்து போய் நம்ம போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். நேத்து பிடி உஷா மாதிரி ஓடிட்ட, இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு ஓடுறி பாக்கலாம். ஒரு லவர் எங்க? இவ்வளவு ஜீப்ல ஏத்துங்க. சொல்லுடி, யாரடி அவன்? தெரியாது. அப்படின்னா இன்னைக்கு நைட் அவன் கூட வந்தது ஒன் டே மேட்சா? ஏய் அட்ரா, ஒரு நிமிஷம். தாலியை காணும். என்னதே தாலியை காணும்? நானும் ஆஷாவும் தேடி போயிருந்தோம். அங்க இன்ஸ்பெக்டர் சங்கர் ஆஷாவை பிடிச்சிட்டு போயிட்டான். முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. மரியாதையா சொல்லிட்ட உன்னை விட்டுருவ, இல்ல ரோட்ல நின்னு விபச்சாரத்துக்கு கூப்பிட்டேன்னு உன் மேல கேஸ் எழுதி கேவலப்படுத்திடுவேன். நாளைக்கு பேப்பர்ல அழகி கைதுன்னு போட்டோவோட நியூஸ் வரும். என்னடா, உன்னை கூப்பிட்டானு சொல்லுவியா? சொல்றீங்க பாத்தியா, அவனை காப்பாத்த நினைச்சு உன்னை காலி பண்ணிடுவேன். நாகேஸ்வரி, அவளை கொஞ்சம் கவனி. வாடி வாடி வாடி. கல்ல தாலி, எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டா போலீஸ சமாளிக்கிறதுக்கு நீங்களே கழுத்துல கட்டிக்குவீங்களே. அதுக்கா வேலே, முழு பேரு கனகவேலா? ஸ்டாப் இட். ஸ்டேஷனுக்கே இன்விடேஷன் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. கல்யாண மண்டபமே கத்தி கலக்கணும். வந்துட்டியா? அப்பா, ஏய் பருப்பு, அவளை விடு. வெளியே அனுப்புங்க, 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 சீக்கிரம் அனுப்புங்கடா. இல்லன்னா போலீஸும் பாங்க, ரேப்பும் பாங்க. அனுப்பனு பனு 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 பனு. போ 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 போமா. ஏ பாத்து பாத்து பாத்து. கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்லை.
முதல்ல அந்த தாலியை கொண்டு போய் கொடு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. முகத்தை பாத்தியடா, உன் முகம் மாதிரி தெளிவா இருந்தது. உன்ன மாதிரி போலீஸ்காருக்கு இந்த மூஞ்சி போதண்டா. குட் மார்னிங் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகவேலுங்க. கனகவேலா? யார் சார்? தெரிஞ்சவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? எஸ்ஐ சார்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. சும்மா நடிக்காத,
கிடைக்கவே இல்லைங்க. என்ன சார் சொல்றீங்க, ஒன்னும் புரியல. கனகவேலன் யாராவது அரெஸ்ட் பண்ணீங்க? இல்ல சார். ஷூரா? இல்ல சார். ஷூர் சார். இல்ல. உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். இப்ப அவனை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? யாரும் என்கிட்ட இந்த எஸ்கே பார்க்க முடியாது. சார் இது வேலை போட்டிருந்த ஷர்ட். தானே வாங்க. நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிருக்கியப்பா. அண்ணா உனக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரம் குணமாயிடும். சொல்ல போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு, அதனால போன் செட் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ அவன் அடிச்ச, அவனும் உன திருப்பி இப்படி போட்டு அடிச்சு தான் வெறிய தீர்த்துக்கிட்டான். போதும், இதோட விட்டுறியா? அந்த போலீஸ்காரரை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்றாங்க. துஷ்ணா கண்டா நாம தான் ஏன் தூர வேலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நாமெல்லாம் மிடில் கிளாஸ், நம்மளால தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். கணக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையறதுக்கு 1000 தடைகள் வரும், ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கணக்கவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே அவனை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. Wait.
மருந்து நோயாளியை பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசுதான் மீதியை குணப்படுத்தும். அல்லை 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 ஓ அல்லை 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 ஓ அல்லை 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 ஓ
மம்மி அப்பா டம்மி எப்படி? அது ஏற்கனவே வச்சிட்டாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ யூத் கேர்ள்ஸ், எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருந்த தக்காளி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, இன்னைக்கே சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போயிருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க, ஏன்னா நான் பொண்ணோட மனசை டீல் பண்றேன். நாங்க நாலு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சிக்கனம். அதனாலதான் சார் நாங்க நாலு பேரும் ஒரே கணத்துல கோச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இதுல எங்க வாக்குமூலத்தை எழுதியிருக்கோம், போலீஸ் கிட்ட கொடுத்துறீங்களா? வாக்குமூலம் தற்கொலையா? என்னது இது, உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றீங்க? அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு? பின்ன என்ன சார், எங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எங்க நாலு பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தற்கொலையா? பாத்தியாடா, அங்கங்க பைப்பில் தண்ணி வரல, பாமாயில் நல்லெண்ணெய் கிடைக்கலன்றதுக்காக பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. யூத் கேர்ள்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனால தான் பிரச்சனையா? நோட் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? இந்த பாய ஃப்ரெண்டா வச்சுக்கங்க. நல்லவர் என்ன பண்றீங்க? சாமிங்கா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்டா சாம்பிராணி போக போற ஒரு பாய கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அரி காலையில நாஸ்தா துண்ணிட்டு கடிக்கி கடை ஏறி விசிறி போட்டா 5-10 கிடைக்கும். நான் பாட்டுல ரோட்ல போயிருந்த உள்ளே தூக்கி விட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட கலட்டா பண்றேன். பிச்சிடுவன் பிச்சி. ஸ்டூபிட். ஐஸ்வர்யா, சுஷ்மிதா, யுக்தா, முகி, பிரியங்கா சோப்ரா எல்லாம் போகுது பாரு. அரி உனக்கு நல்ல புத்தி வரட்டும். எதுக்கு இப்படி திட்டு வாங்குற? பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிறோன்றதுக்காக தாண்டா. கும்பலா இருக்கவங்கிட்ட கேள்வி கேட்டாவே குழப்பம்தான். அங்க பார், சோலோபா ஒரு சுபமங்கல நினைக்கிறான், அவகிட்ட போய் கேளு, மனசை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்களா? ஆஹா, ஒரு தமிழ் பொண்ணு கையில ஆங்கில பத்திரிக்கை, அதுவும் அவுட்லுக்கு, அட்டையில உலக அழகிய ஐஸ்வர்யாவுடைய போட்டோ. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெண்டர் நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்கணும்? இதுகிட்ட கேட்டா பொண்ணுங்க மனசை பத்தி புட்டு புட்டு வச்சிருமே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பொண்ணுங்க மனசை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மே கம் இன். ஆம்பளை மனசும் புரியாம பொம்பளை மனசும் புரியாம நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியடா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தியேட்டருக்கு போனா ஆண் சீட்டு பெண் சீட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரு சீட்டு உண்டா? இல்ல ஒரு கக்கூசுக்கு போனா ஆண் கக்கூஸ் பெண் கக்கூஸ் தனித்தனி அறை இருக்கு, எங்களுக்கு தனி கழிப்பறை இருக்கா? ஒரு கோயிலுக்கு போனா ஆண் வரிசை பெண் வரிசை இருக்கு, எங்களுக்கு தனி வரிசை இருக்கா? இல்ல இதெல்லாம் புரியாம நாங்களே அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியடா? அறிவு கட்ட முண்டோம், உனக்கு அறிவு இருக்கா? ஸ்டூபிட் நான்சென்ஸ், யூ கேன் கோ தட் சைட். ஸ்டூபிட் பில்ட் இன் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப ஏன் நிலைமை? ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது என் தங்கச்சி வந்த நேரம் தான் நான் பெருமைப்படுறேன். அதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. என்ன சொல்ற ஆஷா? எங்க கம்பெனியோட பிரான்ச் புதுசா பெங்களூர்ல ஓபன் பண்றதா இருக்காங்க. பிகினிங் ஸ்டேஜ்ல அதுல ஜாயின் பண்ணிட்டா ஃபியூச்சரும் நல்லா இருக்கும், லைஃப்பும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தர்றது என்னோட பொறுப்பு. அண்ணன் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு, சரின்னு சொல்லுங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆஷாவுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அதனால இந்த போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறத விட்டுட்டு பேசாமல் நான் சொன்ன பெங்களூர் வேலையில் போய் ஜாயின் பண்ணிடலாமே, எதுக்கு ரிஸ்க்கு? என்ன பேசுகிறீங்க அண்ணா? அவர் ஏதோ அவசரத்தில், நீ எதையும் மனசில் வச்சுக்காத, இது சொல்லத்தான் எங்கள் அண்ணன் நீங்கள் வர சொன்னீங்களா? ஷேகா, ரிஸ்க்குங்கிறது போலீஸ் வேலையில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் தான் இருக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரியாத வாழ்க்கை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் தங்கச்சியோட எதிர்காலத்தை பற்றி முடிவு பண்ண வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எனக்கு பொண்டாட்டியாக வரவ என்னோடய வாழ்க்கை துணைவியாக மட்டும்தான் இருக்கணும். என்னோடய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுல இருக்கக்கூடாது. செல்வி, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் வரேன். என்ன சொல்றாவ? எல்லாரும் உங்க பின்னாடி சொல்லுவாங்க, இந்த அம்மா உங்க முன்னாடி சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்ற? என்கவுண்டர் சங்கர்னு உங்களை பயத்தோட கூப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த வெட்டு பட்ட பிறகு எல்லாரும் வெட்டு சங்கர் வெட்டு சங்கர்னு கூப்பிடுறாங்க. இது உங்க முக வெட்டுக்கு ஏத்த பேரா இருக்குதுன்னு நானும் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். வாய மூடிட்டு வாயா. ஐஜி எங்க? ஐஜி இன்டர்வியூல இருக்க சார். சார் இங்க இல்ல சார், மேல இருக்க சார். தேங்க்யூ. எஸ் கனகவேல்.
நல்லா பண்ண மச்சான். அப்படியே ஆமாடா, நல்ல மாமூலூர் இடமா பார்த்து போஸ்டிங் வாங்கணும். ஏய் சும்மா சொன்னடா, தானே பார்த்தேன். இவன் இன்னும் சாகலையா? கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்கான். எப்படி சார் இது? எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க வேலண்டைன்ஸ் டே பத்தி டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். நீங்க காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தெய்வீகமானது. சார், காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலுக்கு மதமே கிடையாது. ஓ, அப்ப நீங்க வேற மதத்து பொண்ணு காதலிக்கிறீங்களா? ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு பொண்ண காதலிக்கிறேன். ஓ, சோ ஒரு நிமிஷம், காதல பத்தி உங்க ஒபினியன் எல்லாம் பித்தலாட்டம். சூப்பர். Thank you, thank you, thank you. ஏ, ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு, கேளுடி. நீ சார் சார், ஒரு நிமிஷம் சார். அவர் சொன்னது கை தட்டினீங்களே, அப்ப காதல் வெறும் பித்தலாட்டம் தானா சார்? என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அப்ப காதலை பத்தி ஒண்ணுமே தெரியாம தான் கை தட்டினீங்களே. காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா ஒன்னு தெரியுமா, அது காதலிக்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒண்ணு ரெண்டு இல்ல, 1008 கண்ணு முடிச்சிடும். எங்க வேலை செய்யறேன்னு அண்ணன் கேட்டான், எவ்வளவு சம்பளம் அம்மா கேட்டா, ரோட்ல நின்னு சிகரெட் பிடிக்கிறேன்னு அப்பன் சொன்னா, அப்படி ஒண்ணு ஒண்ணா போய்கிட்டே இருக்கும். நியாயம் தானே சார்? ஒரு சேஃப்டிக்கு கேட்க வேண்டாமா? உனக்கு சேஃப்டி வேணா உங்க ஒப்பனை உங்க கோத்தாலே 5 லட்சம் ரூபாய் பெங்களூரு போட சொல்லு. எங்க கிட்ட ஏன் கேக்குற சேஃப்டி? சும்மா மழுப்பாதீங்க சார். எதுக்கு மழுப்பணும்? ஒரு பையனை பார்த்தா லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல பயோடேட்டா வாங்கி பாருங்க, இல்ல வசதியா இருந்தா பேப்பர்ல டெண்டர் நோட்டீஸ் கொடுங்க. அது மூலமா வேலை, சம்பளம், சேஃப்டி இதெல்லாம் ஒத்து வந்தா மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. நீங்க வேணா நடந்து வரானா, பைக்ல வரானா, சைக்கிள்ல வரானா, பஸ்ல வரானா, கார்ல வரானா, கூற வீட்டுல இருக்கானா, கார வீட்டுல இருக்கானான்னு பார்த்து காதலிக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒண்ணு மனசுக்கு பிடிச்சிருந்தா வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த பிக் பாக்கெட் ரவுடி கொலகாரனே திருத்தி நல்லவனாக்குறதா அங்க காதல். சாதிக்கணும்னு நினைக்கிறவன லட்சியத்தை விட்டா தான் கிடைப்பேன் கண்டிஷன் போட்டா அது எப்படிங்க நல்ல காதல் ஆகும்? ஒரு பொண்ணு காதலிக்கலாமான்னு யோசிக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சானா நாளைக்கு அவனோட சர்டிபிகேட்ஸ், அவனை விட மாட்டேன். இது பாத்தியா, பாரா, நான் என்கவுண்டர் சங்கர். என் மேல கைய வச்சுட்டு என் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துருவானா அவன்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஃபியூச்சரே இல்லை. என்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்க? செல் வீட்டுல பிரச்சனையா? அப்பா இதை சொன்னாரா? இதெல்லாம் போயிட்டு இல்லப்பா, இன்ஸ்பெக்டர் சங்கர் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா உங்க அப்பா
வசதி இல்லாதவங்க, அவன் என்ன வேணா பண்ணலாம், நம்ம அமைதியா எங்க ஓரமா படுத்து தூங்கணும். இல்ல இல்லப்பா, இனிமே முடியாது. நம்ம அமைதியாவே இருந்தோம்னா இந்த ரோட்ல கடக்கல சாணி, காஞ்ச சாணி, அது மாதிரி நம்ம மேல ஏறி மிஸ் போயிட்டே இருப்பாங்க. உங்க பேச்ச கேட்டு சும்மா இருந்த தப்பா போச்சு. பொட்ட பய, ஆள் இல்லாத போது வீட்டுக்கு வந்து அவன் வீரத்தை காட்டி போயிருக்கானா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு அவன் அழணும், ஏண்டா இப்படி பண்ணும் நினைச்சு துடிக்கணும். அப்பா, அவன் அடிச்சது உங்க கண்ணத்துல இல்லப்பா, இங்க. அப்பா, அவன் தப்பு பண்ணிருக்கான்ப்பா, தட்டி கேட்கணும். என்ன இனிமேலும் நீங்க கட்டுப்படுத்தாதீங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜாதி கட்சி மீட்டிங் பந்தோபஸ்த் போயிருக்காரு. எந்த இடத்துல? பனகல் பார்க். நீங்க ஜாதிக்காரங்க செல்வாக்கு இந்த எலெக்ஷன்ல காட்டி போடுவோம்ல. சென்னையிலே மாபெரும் பேரணியை நாம் நடத்தி காட்ட இருக்கிறோம் என்பதையும் எங்க வச்சோம் பத்தி ஆப்பு? ஒரு பப்ளிக் போலீஸ் மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன தேடி வரவழைச்சோம் பாத்தியா? ஏன் முன்னாடியே யூனிஃபார்ம் போட்டு வந்து நின்றுடுவியாடா நீ? என்ன முறைகிற, என்ன முறைகிற, குடுக்கிடுவியா? அன்னைக்கு தப்பிச்சுட்ட, ஆனா இனிமே அணு அணுவா உன்னை சாகடிக்கிறேன்டா. இது ஆரம்பம் தான், இன்னும் இருக்குடா. டேய் பாடு, தலைவா தலைவா, இவன் நம்ம ஜாதிய பத்தி தப்பா பேசுறான் தலைவா. பந்தோபஸ்து போனமா ஒழுங்கா திரும்பி வந்தோமா இல்லாம உன் ஜாதி வரியா அங்கேயும் போய் காட்டணுமா? இனிமேலாவது லூசுத்தனமா எதுவும் பண்ணாத. டைம் ஆச்சு.
உடம்ப பாத்துக்கயா பத்ரம். சரி சார். நீ நடந்து துபாயில பெட்ரோல் எடுக்கிறான், ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளைய பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றீயா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த மூணு குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. இறக்கி வச்சிருவேன். வயிறுமா இது, இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்கிறாங்க தெரியுமாமா? ஏம்மா இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்ட விரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா, என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வைத்த காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சறுக்கி விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு, இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிங்களா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ண வாரி போட்டீங்களேடா, நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணேன், நீங்க போய் பட்டனை போட்டு வேலையை பாருங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டீடா. ஆம்பளைகளுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன், ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ. ஏண்டா நாங்க மப்டியில ரோந்து சுத்திட்டு இருக்கோம், எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டியடா. சாரி சார், தொப்பைய பாக்க போதே போலீஸா இருப்பீங்களோ டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டே இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்றோம் பாரு. யோ தமிழ்நாடு போலீஸ் அடினா என்ன நீ உங்களுக்கு காட்டுங்கயா? ஐயோ ஐயோ அம்மா. ஏது குழந்தை உனக்கு பிடிக்கும்? அம்மா அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முடி பண்ணிக்கலாம். சிம்படா பட்டி, நான் சொல்றேன், எங்க அண்ணிக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும். இல்ல ஆண் குழந்தை தான். பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்ற பேச்சு கேக்கும். யாரு அண்ணன் சொல்ற பேச்சையா? தூள்ற, யார் சொன்னா என்ன? நல்லா சொன்னா கேட்க வேண்டியதானே? அடேடேடா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? ஆனோ பொண்ணோ, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை நல்லபடி ஆரோக்கியமா பிறந்தாலே போதும் இல்லம்மா? நீ வேலு பாக்ஸ்ல இருந்து வளையலாம் காணும். போலீஸ்காரன் வீட்டுல திருடனா? திருடலடா, திருடி. யாரு யாரு திருடி? சேஃப்டியா இருக்கட்டுமேனு தான் கையில வளையல மாட்டி வச்சேன். மாம்ஸ் மாத்தி சொல்றாங்க, வளையலுக்குள்ள கைய மாட்டி வச்சிருக்காங்கடா. அத்தை இந்தா காத்தே கழட்டிக்கங்க. அத்தை எத்தனை அத்தடா சாமிகளா? அத்தை ஏன்டா என்கிட்ட சொல்ற? என்ன வளையல் பெல்ட் டைட்டா இருக்கு பாத்தே, உடைஞ்சிட போகுது. இவங்க ஆம்பளை மனசே உடைச்சிருவாங்க, ஆனா வளையல் உடையக்கூடாது. உடையாம நீங்க கழட்டிங்க பாப்பா. நம்மாலே முடியலையம்மா, அவனால எப்படி முடியும்? முடியுமே அம்மா, இது கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி, இவங்க மாட்டுறது ஐயா கழட்டும். ஏப்பா நீ தான் வந்து கழட்டேப்பா, நல்ல நேரம் போகுது இல்ல. யாரும் இவனை பார்த்து காதலிச்சு என்னத்தை கலட்டினு கேட்கவே முடியாது. எப்படி கலட்டாம பாரு. குட் ஷாட், ஆதி அடிச்சா அதிரடிதான். என்ன குப்பத்து பக்கம் ஆளே காணோம், இப்பதான் வழி தெரிஞ்சுதா? என்னது இது மூஞ்சில மப்பிள்ள எங்க மலாந்துட்டியா? நான் யாருன்னு தெரியாம ஒருத்தன் என் மேல கை வச்சிட்டான். அவன் இன்னுமா உயிரோட இருக்கான்? இனிமே இருக்க கூடாது, அதுக்காகத்தான் உன்கிட்ட வந்தேன்.
அம்மா விளக்க பார்த்து தொடங்கிய பூதங்கிதான் வந்துட போகுது. சும்மா இருடா. பூதமே வந்துருச்சே. ஏய் அண்ணன் பூதம் கீதனா அவ்வளவுதான். நீ விளையாடுற மெதுவாமா. பாத்து போ பூதத்தை பாத்து பயந்துடாத. குட்டி மாமாவும் தாத்தாவும் வந்துட்டாங்கடா, சாப்பிடலாமா? என்னாச்சு என்னாச்சு? யார் சொல்வே? என்ன சொல்வே? யாரு யாராவது சொல்லி. கத்தியால குத்திட்டாங்க. நீ போலீஸ் ஆகணும். நீ போலீஸ் ஆகணும். வேலை
நீ போலீஸ் ஆகணும். ஹலோ, இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, அதனால தான் உன்ன குறைச்சிட்டேன். சந்தோஷம் தானே? நீ கை வச்சது ஹை வோல்டேஜ் வயர் மேல எப்படி தூக்கி போட போய் பாரு. ஏய் சனியனே, வெளில போய் விளையாடுறா. ஏங்க நல்ல நல்லதுமா குழந்தைய திட்டுறீங்க? நீ வெளிய போய் விளையாடுப்பா, நீ வெளிய போய் விளையாடுப்பா. மச்சாமே சவி சருவா,
பேசுறேன். யார் ஆதியா? யாரா? இன்ஸ்பெக்டர் சங்கர். பல்பு என்னவா பர்த்டேவா குறைச்ச கொடுக்குற? சாரிப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உடனே கிளம்பி வா. அர்ஜென்ட். நீ வேணா இங்க வாப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் சொல்லலாம். சூப்பர். கூட்டத்துல எல்லாம் பேச முடியாது. உன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க வரணும்? நீ உடனே கல்குவாரிக்கு கிளம்பி வா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. சதா, இனிமேல் எவனுக்குமே ஏற்படக்கூடாது. இவன் எனக்கு உயிரோடு வேணும்.
Go ahead and shoot him. Shoot him. Come on, shoot him. கிளம்பிட்டீங்க? நைட் டியூட்டி சார். எங்க உங்க ரிவால்வர்? ஷூட் பண்ணுங்க. தீபாவளி துப்பாக்கி காமிச்சு கவர்மெண்ட் ஏமாத்திரியா மேன்? இல்ல சார், இது வந்து எப்படி? இதோ இருக்கு உன்னோட ஒரிஜினல் ரிவால்வர். நீ ஆதியோட குரூப்பை ஷூட் பண்ண போனியே அந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. இது உன்னோட ரிவால்வர் தானன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்தோம். அது வந்து கன்ஃபியூஷன் சார். மிச்சத்தை நாளைக்கு என்கொயரியில் பேசிக்கலாம். நீ கவலையே படாத, பொம்பளையோட மனச நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்கம் மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விளக்கிப்பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விளக்கி பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஆபரேஷன் பண்ண. யார் அந்த கார்டியன்? இதுல என்ன சந்தேகம்? நான் தான். ஏன்டா டேய் உடுமலை, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏன்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 hourல ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியாடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியாடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? வாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே ஐயோ. இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்கிளாக வரும்பொழுது சில்மிஷவாரிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகிகள் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர், சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாதத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்புதான் அறியன்ற மாதிரி. ஏய் நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாரதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி டாக்டர், ஏ டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழிய அடைச்சா இன்னொரு வழிய துறப்பான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டே. பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரியே இருக்கிற. அப்படியா? நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. எனக்கும் புரியல, ஆனா சத்தியமா நான் உங்களை சுடல சுடல சுடல. என்ன சார் கூப்பிட்டீங்களா? உன்னை யாரைய கூப்பிட்டது? என் முழு பேரு சுடலே ராஜா. வீட்டுல சுருக்கமா சுடல சுடலன்னு கூப்பிடுவாங்க. அந்த பேர் தான் கூப்பிட்டீங்களோ நினைச்சேன். யோ சுமாரியா? ஆ சரிங்க. ஹலோ, எச்சு பொறுக்கி இருக்கானா? ஓ இருக்கார சார், உங்களுக்கு போன். யாரு? நான் பப்ளிக் பேசுறேன். நான் தான் ஒரு ரிவால்வர் எடுத்துட்டு போய் ஆதியம் ஆளுங்களையும் சுட்டுக் கொண்டேன். ரிவால்வர் காணாம போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல கேட்பாங்க. சரி நீ தான் கொண்ணு ஒத்துக்கவும் முடியாது, மேலிடத்துல பெர்மிஷன் வாங்காம ஏண்டா கொண்ணு கேட்பான். இல்ல திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டிருக்கியா? வாயில போட்ட உடனே அப்படியே நைஸா உள்ள இறங்கிட்டோம். ஆனா இந்த பீம புஷ்டி அல்வா இருக்குல்ல, பல்லுல மாட்டிட்டு ஒரு மாதிரி மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் கொடுத்துட்ட உனக்கு அல்வா, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. என்னடா பெரிய அல்வா, எங்கடா இருக்க நீ? ஏய் போன குடு குடு.
ஹலோ, நான் மினிஸ்டர் பேசுறேன். ஆ வணக்கம் சார். சார் நான் அல்வா கடையில இருந்து பேசுறேன். சார் அல்வா ஆர்டர் பண்ணிந்தாரு, அது எங்க கொண்டு வந்து கொடுக்கலாம்? அல்வாவா? அறிவு இருக்காயா உனக்கு? இந்த நேரத்துல அல்வா கேக்குதா உனக்கு? அது இல்ல சார், அவன் வந்து ஏதோ பேசுறான். நாளைக்கு என் கோயில என்ன பதில் சொல்ல போற? இதெல்லாம் ஆதியோட கூட்டாளிகள் பாடியில இருந்து எடுத்த புல்லட்ஸ் எல்லாமே உன்னோட துப்பாக்கில இருந்தா ஃபயர் ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேலெடுத்த உத்தரவு இல்லாம நீ எப்படி ஆதியோட குரூப்பை ஷூட் பண்ணலாம்? நான் ஷூட் பண்ணது பெரிய மகான்களையோ தேச தியாகிகளையோ இல்ல, தேச துரோகிகளை, கூலிக்கு கொலை பண்ற கிரிமினல்ஸ். இத பாருங்க சார், அவங்க மேல இருக்கிற கேசஸ். அதுக்காக ஷூட் பண்ற அளவுக்கு என்ன நெசசிட்டி? அவங்களோட இல்லீகல் பிசினஸ் பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அரெஸ்ட் பண்ண போன அவங்க என்னைய கொல்ல பார்த்தாங்க. வேற வழி இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் அவங்கள ஷூட் பண்ணேன். இதுக்காக நீங்க என் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல சார். சிட்டிக்குள்ள ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்தை ஒழிச்சு கட்டணுங்கிற திருப்தி இருக்கு, அது எனக்கு போதும் சார். அப்போ அவங்க கூட வந்த ஆதி எங்க? அவனை சுட்டுட்டேன் சார். அவன் குண்டடியோட தப்பிக்க முயற்சி பண்ணி கூவத்துல குதிச்சிட்டான். ஆனா அவன் பொழைச்சிருக்க மாட்டான் சார். பாடி கூவத்துல தான் இருக்கும். அப்ப இமிடியட்டா நீங்க போய் கூவத்துல இருக்கிற பாடியை கண்டுபிடிச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆதிய சுடவே இல்ல. என்னைய சொல்றேன், நீ ஆதிய கரெக்டா சுடலன்னு சொல்றேன். அப்படி நீங்க கரெக்டா சுட்டிருந்திருந்தீங்கன்னா அவன் இதே இடத்துல சுருண்டு விழுந்து செத்துருப்பான். வழக்கமா நம்ம ஆளுகளை தான் தேடி அலைவான், இன்னைக்கு இடம்னா பாடிய தேடி அலையறோம். ஹலோ, லூஸ் இருக்கானா? இருக்கார சார், உங்களுக்கு ஃபோன். யாரு? என்னவோ நீ சுட்டு கொண்ட மாதிரி ஆதியோட பாடி தேடிட்டு இருக்க. டிபார்ட்மெண்ட் கணக்கு கண் துடைப்ப. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். எதுக்கு? நான் செய்ய நினைச்ச வேலைய நீ செஞ்சதுக்கு. என்ன சொல்ற? ஆதியையும் ஆட்களையும் நான் சுட்டு கொண்டதா நினைச்சுதான் டிபார்ட்மெண்ட் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருக்கு. நீ அவனை கொல்லாம இருந்திருந்தா நானே அவனை நடுத்தரவுல சுட்டு கொண்டிருப்பேன். ஏன் தெரியுமா? இனிமே அந்த ஆதி உயிரோடு இருந்தானா எனக்கு தானே. போலீஸ் பத்தியே காட்டிட்டல்ல. யாரு? ஆதிடா. ஆதி? ஆதி நீ இன்னும் உயிரோட தாண்டா இருக்க. அதுல ஆதி மூடுறா. என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உனக்காக எத்தனை பேரை நான் போட்டு தள்ளியிருக்கேன்டா. ஆனா நீ, உனக்கு ப்ரமோஷன் வரணுங்கிறதுக்காக என்னையே போட்டு தள்ள துணிச்சியடா. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த ஆதியோட ஒரு பாதி தாண்டா நீ பாத்திருக்க, இனிமே தாண்டா முழுசாவ பாக்க போற. ஆதி நான் சொல்றது கொஞ்சம் போடா புறம்போக்கு. நான் நீ மினிஸ்டர் எல்லாம் செஞ்ச அத்தனை அக்கிரமங்களையும் ஆதாரத்தோட கோர்ட்ல நான் சொல்றேன்டா. கனகவேல் வீடுமா? இதானா? நீ உயிரோட இருக்கிறவனா உண்மையை சொல்லு. சொல்லு சார. சொல்லிடுறேன் சார். அண்ணா மேம்பாட்டுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா போயஸ் கார்டன் வரும். அங்க அம்மா வீடு இருக்கு. அதுல இருந்து நேரா போனா பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு இருக்கு. ஆமா. அதுல இருந்து லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா கோபாலபுரம். அங்கதான் டாக்டர் கலைஞர் வீடு இருக்கு. அதுல இருந்து நேரா போய் ரைட்ல திரும்பினா அவ்வை சண்முகம் ரோடு. ஆமா. அங்க ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்கு. ஆமா. அங்க இருந்து நேரா போனா முட்டுச்சந்து. முட்டுச்சந்து முண்டக்கண்ணியம்மன் கோயில். அந்த கோயில்ல இருக்க அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இத பாரு, ஆதி நாளை கோர்ட்ல வாய திறந்தா என் பதவியும் போலீஸ் மேல ரெண்டுமே காலி. இப்ப என்ன பண்ற சார்? வேலு அவனை எங்க வச்சிருக்கான்னு தெரியாது, அதனால
ஆதிக்கும் வேலுக்கும் ஆதியில இருந்தே சம்பந்தம் இருக்கு. ஆர்டிஎக்ஸ் இருக்கு, ஜெலட்டின் இருக்கு, பைப் வெடிகுண்டு இருக்குன்னு அந்த வேலுவை தீவிரவாதி ஆக்கணும். ஆதி பாடி கிடைக்கல, ஏன்னா அவ வேலு கையில இருக்கான். இத வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி கவர்மெண்டையே நம்ப வைக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம பண்ணிட்டா தமிழ்நாடு போலீஸ் அவங்களை எங்க பார்த்தாலும் சுடும். சமீபத்தில் சிட்டியில இருந்த ஒரு ரவுடி கும்பல காவல்துறை அதிகாரி திரு சங்கர் சுட்டு கொண்டு எல்லாருடைய பாராட்டையும் பதவி உயர்வையும் வாங்கினது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த துப்பாக்கி சூட்டுல ரவுடி ஆதி தப்பிச்சுக்கிட்டான். அவன் கூட புதுசா இன்னொரு கூட்டாளியா சேர்ந்திருக்கான். அவன் பேரு கனகவேல். அந்த கனகவேலும் ஆதியும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்குண்டான ஆதாரம் இருக்கு. நவீன ரக வெடிகுண்டு எல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கனகவேலுங்கிறவன் படிச்சுட்டு வேலை கிடைக்காத விரக்தியில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதனால வேலு என்கிற கனகவேல், ஆதி என்கிற ஆதி பகவன், இவங்க ரெண்டு பேரையும் கண்டதும் சுட காவல்துறைக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. ஒழுங்கு சரியா இருந்தா தான் மக்கள் சார் நான் அப்புறம் அவன் பண்ண சூழ்ச்சி எடுத்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்ன சார் சுற்றுவாங்க? பதட்டப்படாதீங்க, நம்ம ஆதியை கோர்ட் கொண்டு போறோம். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஆதியோட வாக்குமூலத்தை ஜனங்க இதே டிவியில பார்க்க போறாங்க. ஹலோ வேலு, எல்லா கோட்லயும் போலீஸ் மஃப்டில வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. டூ ஒன் திங், நீ ஆதியை கூட்டிட்டு செங்கல்பட்டு கூட்டு போயிடு, நான் வந்துடுறேன். ஓகே சார். போகுதா சார்?
இடியட், சிஎம் தஞ்சாவூருக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சா, குடிக்கணும் அந்த வண்டிய. சத்தியமா சொல்றேன் சார், கனகவே நிரபராதி, அவனை காப்பாத்துங்க ஐயா, அவனுங்களை மாத்திரம் விட்டுறாதுங்க ஐயா. அவன் Oh!
ஆதியின் வாக்கு மூலத்தை வைத்து பார்க்கும் போது அமைச்சர் வேதநாயகம், டிஎஸ்பி சங்கர், ஆதி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என்று உறுதியாகிறது. எனவே நிரபராதியான கனகவேலுவை விடுதலை செய்வதோடல்லாமல் அவர் பெரிதும் நேசித்த காவல்துறை பதவியையும் அவருக்கு தர அரசாங்கத்துக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. சாதாரண மிடில் கிளாஸா இருந்துட்டு ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து எப்படி சார் உங்களால ஜெயிக்க முடிஞ்சது? தெல்லு தெல்லு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும். எதையும் 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 நாம் எதிர்க்க தேவை இல்லை.